உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் என்ற பெயருக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய மாசன்று உருவாக்கி இருக்கு. அந்த அளவிற்கு தனது ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு தளபதி விஜய். இவரின் படங்கள் என்றாலே பல சமூக கருத்துக்கள் கொண்ட படமாக இருக்கு. அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அதை துணிச்சலாக செய்யும் நடிகராக தற்போது விஜய் இருந்துட்டு இருக்காரு. இவர் படத்திற்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அதற்கு முழு உறுதுணையாக அவருடைய ரசிகர்கள் அவருக்கு பின்னால் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியாக வெளியான சர்க்கார் படம் மிகப்பெரிய எதிர்ப்புகளை சந்தித்தாலும் பிரம்மாண்ட வெற்றி பெற்று சாதனையும் செஞ்சிருந்தது. அந்த படத்தில் வெளிப்பட அரசியல் பேசியிருந்த தளபதி விஜய். இவரின் படங்கள் என்றாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அதே சமயத்தில் எதிர்ப்பும் இருந்துட்டு இருக்கு. இவருடைய முக்கியமான படம் ஒன்று பாலிவுட் செல்லருக்கு. ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி விஜய், காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் துப்பாக்கி. இந்த படம் ஹிந்தியில் ஹாலிடே என்ற பெயரில் ரீமேக் ஆகியிருந்தது. ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய இந்த படத்தில் அக்ஷய் குமார் ஹீரோவாக நடிச்சிருந்தார். துப்பாக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கிய படமாக இப்போதும் பார்க்கப்படுது. இந்த படம் கமர்ஷியல் ரீதியாகவும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தது. தமிழ்நாட்டில் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸை தளபதி விஜய் இந்த படத்தின் மூலம் ஆரம்பிச்சு வச்சிருந்தார். இதனை அடுத்து விஜய் முருகதாஸ் இணைந்த படம் கத்தி. விவசாயிகளின் பிரச்சனைகளை பேசிய இந்த படம் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பையும் பெற்றிருந்தது. இந்த படம் வெளிவரும் போது பலவிதமான எதிர்ப்புகளை சந்திச்சிருந்தது. அதையெல்லாம் மீறி படம் திரையரங்குகளில் வெளியாகி அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்திருந்தது. தற்போது பல படங்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளை பேசி வந்தாலும் சில வருடங்களுக்கு முன்பு மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் பேசிய படம் கத்தி. இந்த படத்தில் தளபதி விஜய் நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டு வந்தது. அந்த அளவிற்கு உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் தளபதி விஜய். இந்த படத்திலும் விவசாயிகளின் அரசியலை பற்றி வெளிப்படையாக பேசியிருந்தார். தற்போது தண்ணீருக்கு ஏற்படும் பிரச்சனை அனைவரும் அறிந்ததே. அதனை சில வருடங்களுக்கு முன்பு தனது படத்தின் மூலம் அனைவருக்கும் புரிய வைத்திருந்தார். அந்த அளவிற்கு திரைக்கதையை எழுதியிருந்தார் முருகதாஸ். இந்த படத்தை பாலிவுட்டில் எடுப்பதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. இந்த படத்தை பாலிவுட் இயக்குநர் சஞ்சய் லீலா பஞ்சாலி இயக்கவிருப்பதாக கூறப்படுது. மேலும் விஜயின் இடத்தில் நடிக்க அக்ஷய் குமாரை அணுகியிருக்காங்களாம். ஏற்கனவே துப்பாக்கி படத்தின் ரீமேக்கில் இவர் தான் நடிச்சிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்ஷய்குமார் படத்திலும் ஒரு கெஸ்ட் ரோலில் தளபதி விஜய் நடனம் ஆடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவருக்குமான நட்பு தொடர்ந்துட்டு தளபதி விஜயை சூப்பர் ஸ்டார் என அழைத்திருப்பார் அக்ஷய்குமார். அந்த அளவிற்கு இவர்கள் நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க. கத்தி பட ரீமேக்கில் அக்ஷய்குமார் நடிக்க வேண்டும் என தயாரிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாராம். ஆனால் அவரது முடிவை இன்னும் தெரிவிக்கவில்லையாம். இந்த படத்தை ஜெகன் சக்தி என்பவர் இயக்கவிருப்பதாக கூறப்படுது. இவர் தற்போது அக்ஷய்குமாரை வைத்து மிஷன் மங்கள் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. மிஷன் மங்கள் படம் விண்வெளி ஆராய்ச்சி பற்றிய படம். இந்த படத்தில் பெண்களின் பங்கு எந்த அளவிற்கு இஸ்ரோவில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் என தெரியுது. இந்த படத்திற்கு இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. மிஷன் மங்கள் ட்ரெய்லருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரோவில் இருந்தும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அக்ஷய்குமார் நல்ல படங்களை மட்டுமே தேர்வு செய்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் மிஷன் மங்கள் தொடர்ந்து கத்தி படத்தில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. இவர் தலா அஜித்தின் வீரம் படத்தின் ரீமேக்கிலும் நடிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.